ஒரு புள்ளிலே விழுந்து அது புழகாகிதம் அடைவதைப் போல அரியணை ஏறும். என் அன்னை தமிழை வணங்கி என் உரை தூங்குகிறேன். பெற்றெடுத்த என் தாய்க்கும் என்னை தத்தெடுத்த என் தமிழுக்கும் என்னை தோன்றி சுமந்த என் தந்தைக்கும் என்னோடு பிறக்காத சகோதர சகோதரிகளுக்கும் என்னை வழிநடத்தும் என் நண்பர்களுக்கும் என் அறிவையும் திறமையையும் வளர்க்கின்ற என் ஆசிரியர்களுக்கும் பிறந்து சிறந்த மொழிகளுக்கு நடுவில் சிறந்த பிறந்த மொழியாம் என் தாய்மொழி தமிழை வணங்கி திரிந்தவர்களை அந்த சுதந்திரத்துக்காகவே சுற்றி திரிய வைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள். வேலு நாச்சியார் பேராளுமை மிக்க மகாராணியின் சரித்திரத்தில் அச்சமில்லை அச்சமில்லை. சில்ட்ரன் கலெக்ஷன் தான் நம்மகிட்ட ஃபுல்லாகவே, சில்ட்ரன்ஸ் கலெக்ஷன் மட்டும்தான். ஆ ஓகே சார், நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. ஆ ரொம்ப நல்லா இருக்கு சார். ரெண்டு வருஷமாக கொரோனாக்கு அப்புறம் இப்போ ரொம்ப மக்கள் விரும்பி வராங்க. இலக்கியம், நாவல், அப்புறமா வந்து பக்தி சம்மந்தமான புக்ஸு. துணியிலையே வந்து தயாரித்த அட்டை இது. இதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரெச்சபிள், இது சின்ன நோட் புக்குக்கும் போட்டுக்கலாம், பெரிய நோட் புக்குக்கும் போட்டுக்கலாம். நிச்சயமாக இரு மடங்காக அதிகரிச்சுன்னு நான் சொல்லுவேன். நான் போன முறை நாங்கள் பண்ணதை விட இப்போ ஒரு மடங்கு சேர்த்து ரெண்டு மடங்கு நாங்கள் வந்து விற்பனை அதிகமாக இருக்குது. மாணவர்கள் வருவாங்க, அவங்க ஆய்வு சம்மந்தமான அத்தனை கட்டுரை நூல்களும் வாங்கிக்கிறாங்க. ஆமாம், அதிக அளவில். அப்புறம் அந்த உலக படம் அது நல்லா போகக்கூடிய உலகெங்கும் பதிப்பகம் பேர் அமிர்தா பதிப்பகம். கலை, இலக்கியம், குழந்தை பாடல்கள் குறித்த நூல்கள் எங்கிட்ட நிறையா இருக்கும். நல்ல புக்குங்களாம் இருக்குது. இங்கே வரலாற்று பற்றி இருக்குது, கதைகள் பற்றி இருக்குது, அப்புறம் சின்ன குழந்தைங்க படிக்கிற மாதிரி நல்ல புத்தகம் இருக்குது, அப்புறம் பெரியவங்க படிக்கிற மாதிரி நல்ல புத்தகம் இருக்குது. பாரதியாரோட ஸ்பெஷல், அதாவது பாரதியாரோட கவிதைகள், பாரதாசன் கவிதைகள் தான் அவரோட வாழ்க்கை வரலாறுலேருந்து எல்லா புக்ஸும் இங்கே இருக்குது. இந்தியாவோட ஹிஸ்ட்ரி அண்ட் நாவல்ஸ், அந்த வெளிநாட்டு தலைவர்கள்னு எல்லா விதமான புக்ஸும் நாங்கள் வச்சுருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். நான் அட்வான்ஸ் ஸ்கூல்லேருந்து வரேன். இங்கே பார்த்தீங்கன்னா தேச தலைவர்களுக்கான புத்தகங்களை மட்டும்தான் இருக்கிறது. காந்தி, காமராஜர் மற்றும் பல தலைவர்கள். இது மட்டும் இல்லாமல் முதல் காலத்தில் இந்தியா எப்படி இருந்தது, இந்தியாவோட விடுதலை, இந்தியாவோட வரலாறு, கப்பலை ஓட்டிய தமிழன், இப்படி பல முக்கியமான புத்தகங்கள் இருக்கிறது. அட்வென்ட் கிறிஸ்தவ உயர்நிலைப் பள்ளினா நாங்கள் வந்து புக்கு வாங்கிறதுக்கு வந்திருக்கோண்ணா. கல்வி சம்மந்தப்பட்டது, அரசியல் சம்மந்தப்பட்டது, அறிவியல் சம்மந்தப்பட்டது, எல்லா சம்மந்தப்பட்டதும் வாங்க வந்திருக்கோண்ணா. மணி, எங்கேருந்து வரீங்க? ஈஞ்சபாக்கம் அட்வென்ட் கிறிஸ்டின் ஹை ஸ்கூல், 9th ஸ்டாண்டர்ட். பயனுள்ளதாக இருக்கிறது. நான் ஈஞ்சம்பாக்கத்திலேருந்து வரேன், அட்வென்ட் கிறிஸ்டின் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன். பொது அறிவு, விளையாட்டு சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், பொன்னியின் செல்வன். ஆமாம், இங்கே வந்தோடனே எனக்கு நிறைய வாசிப்பை நேசிப்போன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஈஞ்சமாக்கம் அட்வென்ட் கிறிஸ்டன் உயர்நிலைப் பள்ளியிலேருந்து வரேன். இங்கே புத்தக கண்காட்சியை பார்க்க வந்திருக்கும். விளையாட்டு அப்புறம் பாட்டு சம்மந்தமானது அதெல்லாம் பார்த்தேன். நம்ம நிறைய நூலகத்தில் போன ஒரு ஆசை வந்துச்சு. அட்வென்ட் கிறிஸ்டின் ஹை ஸ்கூலில் படிக்கிறேன் சார். பிடிச்சிருக்கு சார். அந்தந்த புத்தகமும் அந்தந்த தலைவர்களோட புத்தகம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இங்கே பழங்கால தொல்காப்பிய இலக்கியங்களும் அதுலேருந்து இங்கிலீஷ் புக்ஸோட ஸ்டோரி காமிக்ஸ் வரைக்கும் இருக்குது சார். எஸ் சார், நிறைய புத்தகம் பார்த்தோன்னே நிறைய புத்தகங்களும் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது சார். பாரதிதாசன் அவங்க எழுதிய கவிதையெல்லாம் பார்த்தேன் சார். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சார். என் பேர் ஜெயஸ்ரீ சார். நான் அட்வென்ட் கிறிஸ்டவ ஹை ஸ்கூல்லேருந்து வரேன் சார். இதில் வந்து நான் வந்து நிறைய கற்றுக்கிட்டேன் சார். இது வந்து
இதில் வந்து நான் வந்து இந்த புக்கில் வந்து வந்து நிறைய விஷயத்த நான் வந்து கற்றுக்கிட்டேன் சார். இந்த மாதிரி காமராஜரை பற்றி, அப்புறமேட்டு வந்து பூக்கள் பற்றி, அப்புறமேட்டு வந்து தோட்டத்தை எல்லாம் பற்றி பார்த்தேன் சார். ஆமாம் சார், பயனுள்ளதாக இருக்குது சார். ஆமாம் சார், ஆமாம் சார். என் பேர் வந்து சாருமதி, நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் அட்வான்ஸ் ஸ்கூலில், ஈஞ்சமங்கலத்தில் அட்வான்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். புத்தக காட்சி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. காமராஜரை பற்றி, அப்துல் கலாமை பற்றிலாம் புக்கு இருந்துச்சு. இருக்கு சார், ஆர்வம் வந்திருக்கு. அனைவருக்கும் வணக்கம், என் பேர் பத்மாவதி, நான் அட்வென்டிஸ்ட் உயர்நிலைப்பள்ளியிலேருந்து வந்துட்டுருக்கேன். நாங்கள் இங்கே பார்த்தோன்னா புத்தக கண்காட்சி வந்திருக்கோம், அதாவது புக் ஃபேருக்கு. அப்புறம் படிக்கிறதுக்கான நல்ல ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா இருக்குது, கேம்ஸு அண்ட் பப்பட்ஸோ, நல்ல கேம்ஸு, எல்லோரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். தேங்க்யூ. ஆரம்பம் படிக்கிறேன். இங்கே நாங்கள் புத்தக கண்காட்சிக்கு வந்திருக்கோம், எல்லாம் நல்லாயிருக்கு. காமராஜர், பாரதி நல்லாயிருக்கு, எல்லா புக்கும் எல்லாம் வந்து படிக்கலாம். அப்புறமேட்டுக்கு கண்காட்சிக்கு பழைய காலத்து பொருள், அந்த காலத்து பொருளெலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து அடுத்த வாட்டி கண்டிப்பாக வருவேன், இதுக்குன்னே வருவேண்ணா சார்.